ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 9.1 கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். சரிங்களாம்மா? ஸோ கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, 2 போல்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஹைட்ஸ். சரிங்களா? ரெண்டு போல் இருக்குமா, இங்கே ஒரு போல் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா, இங்கே ஒரு போல் வச்சுக்கோங்க, இது ரெண்டோட ஹைட்டுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தாங்க. ஈச் ஈக்குவல் ஆர் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர் ஆன் எய்தர் சைடு ஆஃப் தி ரோடு விச் இஸ் 80 மீட்டர் வைடு. இதோட ரோடு எவ்வளவு? 80 மீட்டர். புரிஞ்சுங்களா? 80 மீட்டர் வைடு. சரி, அடுத்து, ஃப்ரம் எ பாயிண்ட் பிட்வீன் தெம் ஆன் எ ரோட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன். இப்போ இந்த ரெண்டு ரோடுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன அர்த்தம்? கீழேருந்து மேலே. ஆங்கிள் ஆஃப் டிஸ்ப்ரெஷன்னா மேலேருந்து கீழே. சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபோல்ஸ் ஆர் 60° and 30°. அதாவது 60° இன்னொன்று 30°ன்னு கொடுத்துருக்காங்கம்மா, ரைட்டுங்களா? Find the height of the poles and the distance. Find the height of the pole and the distance. ரைட்டுங்களா? அதாவது எதோடைய distance? Poles of the distances. இந்த poles கூடிய distance. அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு, இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு, ரைட்டுங்களா? இதோடைய distance கண்டுபிடிக்கணும், இந்த போலோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? இப்போ இங்கே வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பி, இது சி, இது டி, ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேம்மா. இப்போ வந்து இது என்ன சொல்லுவோம், ஓன்னு கொடுத்துக்கலாமா? சென்ட்ராக இருக்கலாம், ஓ பாயிண்ட்டும் கொடுத்துக்கோம். பி ஓன்றது எக்ஸுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓடி என்னவா இருக்கும் யோசிங்க? மொத்த மீட்டர் 80. பி ஓன்றது எக்ஸ், ஓடி என்னவா இருக்கும்? வெரி குட், 80 - x. 80லேருந்து இந்த மைனஸ் எக்ஸை பண்ணோம்னா இந்த ஆங்கிள் இந்த லென்த்து வந்துருமா? புரிஞ்சுங்களா? நான் ஏன் இதை பிரிச்சுக்கிட்டேன்னா, உங்களுக்கு புரியுறதுக்காக, நம்ம இங்கேருந்து தான் எலிவேஷன் பார்க்குறோம். ஸோ நான் இதோடைய டிஸ்டன்ஸ், இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதையும் நான் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் சேர்த்து தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? கொஸ்டின் எல்லாம் கவனமாக புரிங்க, தயவு செய்து மனப்பாடம் பண்ணிடாதீங்க. சரிங்களா? என்ன இருக்குன்றத புரிஞ்சிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸி. இப்போ ஆன்சர் பாருங்களேன், செம்ம ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ முதல்ல போல்ஸ் எழுதிக்குவோம். ரெண்டு போல்ஸ் இருக்கு, லெட் ஏபி அண்ட் சிடி ஆர் 2 போல்ஸ். மொதல் கொஸ்டினை கிவனை எடுத்து எழுதியாச்சு. இதில் ஏபியும் சிடியோட ஹைட்டும் ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, ரைட். அடுத்து தென் பிடி என்ன கொடுத்துருக்காங்க? பிடியோடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 மீட்டர். நான் என்ன பண்ணேன்? ஓபியுடையது, இஃப் ஓபியுடைய லென்த் வந்து எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். தென் ஓடி உடைய லென்த் என்ன இருக்கும்? 80 - x மீட்டர். உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தேன்னா, இது ரெண்டும் எக்ஸ்னா, இது ரெண்டும் 80 - x. இப்போ இதெல்லாம் கிளியரா? இப்போ எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு இது பெர்பெண்டிகுலர், இது பேஸு, இது ஹைட்டு. இந்த ட்ரையாங்கிளுக்கு இது பெர்பெண்டிகுலர், இது பேஸு, இது ஹைட்டு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும், இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டு கூடிய லென்த்தை கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? மொதல் ஏபிடி எடுத்துக்குவோமா? ஏபிஓ எடுத்துக்கலாங்களா? மொதல் ஏபிஓ எழுதிக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிஓ. சரிங்களா? என்ன ஃபார்முலா? பெர்பெண்டிகுலர் பை பேஸ். பெர்பெண்டிகுலர் பை பேஸ் என்ன ஃபார்முலா? டான் தீட்டா. பெர்பெண்டிகுலர் ஏற்கனவே நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன், பிபிபி டிவைடட் பை ஹெச்ஹெச்பி. இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் பெர்பெண்டிகுலர் பை ஹைட்னா சைன் தீட்டா, பேஸ் பை ஹைப்போடெனியூஸ்னா காஸ் தீட்டா, பெர்பெண்டிகுலர் பை பேஸ்னா டான் தீட்டா. இங்கே பெர்பெண்டிகுலருக்கு பேஸ் இருக்குது. ஸோ நான் இது ரெண்டையும் எடுத்துக்கிறப்ப எனக்கு என்ன வரும்? டான் தீட்டா. இதில் ஆங்கிள் எவ்வளவு? 60°. புரிஞ்சுங்களா? ஆங்கிள் எவ்வளவு? 60°. ஏபி இதில் பி எவ்வளோம்மா? ஏபி. பேஸ் எவ்வளோம்மா? பிஓ.
பேஸ் எவ்வளவு பிஓ ஈக்குவல் டு டேன் என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க இங்கே 60 டிகிரி. டேன் எவ்வளவு 60 டிகிரி. டேன் 60 டிகிரி எவ்வளவு √3 சரிங்களா. அப்போ விச் இம்ப்ளைஸ் ஏபி எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, பிஓன்றது எக்ஸு, பிஓன்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா, ஈக்குவல் டு √3 ரைட்டுங்களா. தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு √3x. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. கிளியர். இது வரைக்கும் டவுட் இல்லைங்களே, அடுத்து போகலாமா. சரி, ரெண்டாவது ட்ரையாங்கிள் என்ன இருக்கு, இன் ட்ரையாங்கிள் சிடிஓ, செகண்ட் இந்த ட்ரையாங்கிள். இதுலேயும் சேம் ஃபார்முலா, பி பை பி ஈக்குவல் டு டேன் டீட்டா. இதில் பி என்னம்மா, சிடி பை. இதில் பி எவ்வளவு, 80 - x ஈக்குவல் டு டேன் டீட்டா எவ்வளவு, 30 டிகிரி. தீட்டா எவ்வளவு, 30 டிகிரி. புரியுதுங்களா. ரைட். அப்போ இந்த ஆங்கிளில் சிடி உடைய வேல்யூ என்ன வரும், சிடிக்கு பதிலாக என்ன போடலாம், டேன் 30 எவ்வளவு, 1/√3. அப்போ சிடி ஈக்குவல் டு, சாரி, சிடி பை 80 - x ஈக்குவல் டு 1/√3 போட்டுக்கலாங்களா. விச் இம்ப்ளைஸ் சிடி ஈக்குவல் டு, இதை அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 80 - x/√3 போட்டுக்கலாங்களா. ரைட்டுங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இது ஏபி, ஏபி ஈக்குவல் டு சிடின்னு எழுதியிருக்கேனா, அப்போ இந்த சிடிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், சிடிக்கு பதிலாக ஏபின்னு போட்டுக்கலாங்களா, ஏன்னா இது ரெண்டும் சேம்னு சொல்லியிருக்கேன். அப்போ சிடிக்கு பதிலாக என்ன போடலாம், ஏபின்னு போட்டுக்கலாங்களா. அப்போ ஏபி ஈக்குவல் டு 80 - x/√3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. புரியுதா. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன, ஏபி ஈக்குவல் டு √3x. செகண்ட் 1 என்ன, ஏபி ஈக்குவல் டு 80 - x/√3. இரண்டையும் கால்குலேட் பண்ணலாமா, இரண்டையும் கண்டுபிடிக்கலாங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தேர்ஃபோர் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவேட் பண்ண போறோம். சரிங்களாமா. சோ ஈக்குவேட் பண்ணுங்க, ரெண்டும் ஈக்குவலா. தேர்ஃபோர் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2, ரெண்டு ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டோம்னா 80 - x டிவைடட் பை √3 ஈக்குவல் டு √3x. ரைட்டுங்களா. இந்த √3 அங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, √3 × √3 3. ஸோ 80 - x ஈக்குவல் டு 3x. எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, 80 = 3x + x. அப்போ என்ன வந்துடும், 3x + x 4x = 80, விச் இம்ப்ளைஸ் x = 80/4. 80/4 எவ்வளவு, 20. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 20. கிளியர். எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 20 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ லென்த்து கண்டுபிடிச்சிருந்தாங்களா, கீழே உள்ளது கண்டுபிடிங்க பார்ப்போம். தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ், தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் ஆஃப் போல்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். இன்னொன்று என்ன, அண்டு 80 - x ஈக்குவல் டு 80 - 20 ஈக்குவல் டு 60 மீட்டர். இதுதான் ரெண்டு போல்ஸ்க்குரிய டிஸ்டன்ஸ். அடுத்து ஏபி, வேர் ஏபி ஈக்குவல் டு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், √3x கண்டுபிடிச்சிருக்கோமா. விச் இம்ப்ளைஸ் √3 × x பதிலாக என்ன போடலாம், 20 போடலாமா. தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு 20√3 மீட்டர். அப்போ இதோட போலோட ஹைட் எவ்வளவு, 20√3 மீட்டர். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10 கண்ணா. புரிஞ்சுங்களா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்களா. சரி ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து மனப்பாடம் பண்ணாதீங்க, என்ன இருக்கோ அதை புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படித்தா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.